நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு வகைகளை பிரித்து அப்படியே அடைக்கப்படலாம். முதலாவது வந்து இந்த மனசோட இயற்கையான இயக்கத்தோட உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்கன்னு ஒரு ரகமாக வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த உண்மையை புரிஞ்சிக்காதவங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்படி இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே இந்த ரெண்டு வகைக்குள்ள நம்ம சுத்தமாக அடைக்கப்படலாம். இப்போ நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை வந்து மனசை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கிற இந்த மனசோட இயக்க உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் மெய்ஞானம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்கிறோம். இப்போ மனசோட இயல்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. ஆனால் அதோட அடிப்படையான இயக்கம் இருக்குது பாருங்கள், இந்த இயற்கையான இயக்கம் நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்குது. இந்த உண்மையை புரிஞ்சிக்காதவங்க தான் தன்னோட மனசோடு அப்படியே போராடிக்கிட்டே இருக்காங்க. அகத்தில் வந்து தன்னை நிலைநிறுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி செஞ்சு பாடுபடுறாங்க. புறத்தில் செயல்படுறது மாதிரியே மனசையும் சீரமைக்கிறதுக்காக ரொம்ப போராடுறாங்க. இந்த மனசை சரி செய்கிறதுக்காகவே புறத்தில் கூட ரொம்ப பல காரியத்தையும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மன போராட்டமும் பிரச்சனையோடையும் அவங்க இதனால தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ மனசோட உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து தன்னோட மனசோட போராடுறத சுத்தமாக விட்டுப்படுறாங்க. அகத்தில் வந்து தன்னோட இதெல்லாம் நிலைநிறுத்துறதுக்காக அவங்க எதுவுமே போராடுறதே கிடையாது. அதே சமயத்தில் புறத்தில் வந்து செம்மையான செயல்பாட்டுக்கு அதே அகத்தை கூட அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி அகத்தில் வந்து தன்னை இயற்கையோடு ஒப்படைச்சிட்டு விடுதலையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மனசோட இந்த இயற்கையான இயக்கத்தை பற்றிய உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்கள தான் நம்ம ஞானி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நாள் வரைக்கும் அடையிறதுக்கு அரிதாக இருந்த மெய்ஞானத்தை வந்து நம்ம பகவத்தையா வந்து அவங்களோட புரிதல் அப்படிங்கிற இதில் வந்து அறிவியல் ஆக்கப்பட்டு ரொம்ப எளிமையாக அதை எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்குற மாதிரி பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம இன்னமும் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்குற கடமையை நம்ம எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த ஞானத்தை பரப்புறத ஒரு முக்கியமான முழு வேலையாக கூட நம்ம எடுத்து செய்யணும்னு உங்கள் எல்லாத்தையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள